வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்தை பொண்ணுதான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற அம்மா, வேற குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன். அவ முன்னால நிக்கிறான், அவ கண்ணால சொக்கிறான், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்துறேன், உன்னால சாவுறான். அவ முன்னால நிக்கிறான், அந்த கண்ணால சொக்கிறான், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்துறேன், உன்னால சாவுறான். ஊர்ல அவ்வளோ பொண்ணுங்கிருந்தோம், லக்குதான் உனக்கு அடிச்சிருக்கே, அட உன்னால சிக்கிறேன், உன்னால திக்கிறேன், உன்னால விக்கிறேன். அவ கண்ணால சொக்கிற, நான் தன்னால சிக்கிற, பின்னால சுத்துற, உன்னால சாவுற. அவ முன்னால நிக்கிற, அந்த கண்ணால சொக்கிற, நான் தன்னால சிக்கிற, உன்னால நடாபுற, உன்னால சாவுற. எனக்கு மொத்தம் 10 பேர் தான் அத்தை பொண்ணுங்க. இருந்தும் நாட்டுக்கு அடிச்சது உங்க பேருங்க. போட்டியில சிஎஸ்கே நான் தானே, பிரேக் விட்டு வந்தாலும் தெரிக்க விடுவேனே. அங்கிள் அம்பேர் நிக்கிறீங்களா? ஹாப்பி பர்த்டே. எனக்கு இன்னைக்கு போட்டி இல்லையே. தெரியும், எனக்கு விஷ் பண்ணுங்க. கல்யாணம் ஆயாசுதான் துடுத்துடி, வெயிட் பண்ணவா இல்ல சாட் பண்ணவா, உன் கூட சேர்ந்து வாழ ஆசைதான் வந்துடுச்சுடி, வெயிட் பண்ணவா இல்ல வெயிட் பண்ணவா. எனக்கு இப்போ மேரேஜ் வயசுதான் வந்துடுச்சுடி, ஹால் பார்க்கவா பார்க் பண்ணவா, உன் கூட சேர்ந்து லிவ் இன் இட் டுகெதர் கூட எனக்கு ஓகேடி, ஹவுஸ் பார்க்கவா பால் காய்ச்சவா. அந்த பொண்ணே நீங்க தான்.